வணக்கம் நேர்களே. வெறும் காலில் நடப்பது நல்லதா? உணவருந்தும் போது கூட காலில் செருப்பணிந்திருப்பதை அந்தஸ்தாக கருதும் தலைமுறையில் நாம் வாழ்கின்றோம். மிதியடிகள் மட்டும் பாதரட்சைகளாக இருந்த காலத்திலும் வெறும் காலில் நடப்பவர்களை நன்மையுள்ளவர்களின் கணத்தில் உட்படுத்தியிருந்தனர். ஒருவர் அணிந்திருக்கும் செருப்பின் விலையிலிருந்து அவருடைய சமூக நிலையை மதிப்பது இன்றைய சமூகம். உடற்பயிற்சிக்காக நடக்கும் போதும் இறுகி பிடிக்கும் ஷூஸ் அணிவது சமூகத்தில் கட்டாயமாகின்றது. பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தாழ்வு மனப்பான்மையே இக்கட்டாயத்தை ஏற்படுத்துகின்றது. வெறும் காலில் நடந்தால் பார்ப்பவர்கள் தங்களை எளியவர்கள் என மதிப்பிடுவார்களோ என்ற பிரச்சனை பலரையும் கவலைக்குள்ளாக்கின்றது. வெறும் காலில் சிறிது நேரமாவது நடப்பது சரியான முறையிலான இரத்த ஓட்டத்துக்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் இன்றியமையாதது என்று நவீன மருத்துவியல் அண்மையில் வெளிப்படுத்தியுள்ளது. கரடு முரடான தரையில் நடக்கும்போது பாதத்தின் கீழ்ப்பாகம் நேரடியாக அழுத்தம் ஏற்கின்றது. இது உடற் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் என்பது கண்டறிந்துள்ளனர். பாதத்துக்கு அடியில் விரல்கள் முதல் குதிகால் வரை அமைந்திருக்கும் ஒவ்வொரு பாகங்களும் நரம்புகள், மூளை, இருதயம், சிறுநீரகம் முதலிய எல்லா உறுப்புகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளன. இந்த ஒவ்வொரு பாகத்திலும் ஏற்படும் அழுத்தம் அதனுடன் தொடர்பு கொண்டுள்ள உறுப்பின் செயலாற்றலை துரிதப்படுத்தும். பாதத்துக்கடியில் ஊசிகள் குத்தி செய்யும் அக்குபஞ்சர் எனும் சீன சிகிச்சையின் மறுவுருவமே செருப்பில்லாமல் வெறும் காலில் நடப்பதில் இயற்கை நமக்களிக்கின்றது. நன்றி நேர்களே. இந்த குறிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும்.